Hello everyone, welcome to Arivom Aigiram. நாம பார்த்துட்டிருந்தது அமரர் கல்கி எழுதிய வரலாற்று புதினம் மோகினி தீவு. சென்ற தொடரில் பாண்டிய மன்னன் படை திரட்டி சோழராஜ்யத்தின் மீது போர் தொடுத்து வருவதாகவும் சுகுமாரனும் ஆதித்யனும் கொல்லிமலைக்கு தப்பிச் சென்றதாகவும் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போவது மோகினி தீவு பகுதி 2. பாண்டிய மன்னரால் யுத்தத்தில் தோற்கடிக்கப்படுறாரு சோழ மன்னர். சோழ இளவரசர்கள் தப்பிச் சென்றது பாண்டிய மன்னருக்கு பயங்கர கோபத்தை உண்டாக்குது. எனவே சோழ மன்னரை யுத்தத்தில் தோற்கடித்தும் கூட அவருடைய ஆத்திரம் கொஞ்சம் கூட குறையல. சோழ மன்னரை தனது தேர்காலில் கட்டி தன்னாலே என்றளவு அவமானப்படுத்தி மதுரைக்கு அழைச்சிட்டு வர்றாரு பாண்டிய மன்னன். இதை பார்த்துட்டு இருந்த மக்களில் சிலர் தமது மன்னரின் வீரத்தை எண்ணி பெருமிதம் கொள்றாங்க. சிலரோ சோழ மன்னரை எண்ணி கவலைப்படுறாங்க. அரண்மனை உப்பரிகையிலிருந்து இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க பாண்டியகுமாரி புவனமோகினி. சோழ மன்னர் அவமானப்படுவதை கண்டு மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகிறாங்க. இது அனைத்துக்கும் தனது திருமண பேச்சுவார்த்தை தானே காரணம் என்று நினைத்து வேதனை மிகுதியால் மூர்ச்சியாகி கீழே விழுந்துடுறாங்க. தனது மகளின் நிலை அறிந்து பார்க்க வர்றாரு பாண்டிய மன்னர். அவரிடம், அப்பா, ஒரு பெரிய வம்சத்தை சேர்ந்த அரசர் போரிலே தோல்வியடைந்தால் அவரை இப்படி ரதத்திலே சேர்த்து கட்டி தெருவோடு இழுத்து வருவது என்ன நியாயம்? இது அநாகரிகம் அல்லவா? இப்படி நீங்கள் செய்யலாமா என்று கவலையோடு கேட்குறாங்க புவனமோகினி. சோழ மன்னரை நல்ல முறையில் நடத்துமாறும் வேண்டி கேட்கிறாங்க. ஆனால் பராக்கிரம பாண்டியனுக்கு சோழர் மீது இருந்த கோபம் கொஞ்சம் கூட குறையலை. இருந்தாலும் மகள் கேட்டு மறுக்க முடியுமா? அதனால் பராக்கிரம பாண்டியன் சோழ மன்னரை ஒரு தனி சிறையில் அழைத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கிறாரு. இந்த பக்கம் ஒரு சில வீரர்களோடு கொல்லிமலைக்கு தப்பிச் சென்ற இளவரசர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. கோபத்தில் கொதிக்கிறார்கள். இருந்தாலும் இந்த ஒரு சில வீரர்களை வைத்து கொண்டு அந்த பெரிய சைனியத்துடன் போராடவா முடியும்? எனவே ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். கொல்லிமலை பாதுகாப்பாக பதுங்கவும் சரி, படை திரட்டவும் சரி, மிகவும் வசதியான பாதுகாப்பான இடம். எனவே சில வீரர்கள் சன்னியாசி போல் வேடம் அணிந்து சோழராஜ்யத்திற்குள் சென்று நம்பிக்கையான வீரர்களை ஒன்று திரட்டி கொல்லிமலையில் சிறந்த முறையில் போர் பயிற்சி எடுத்து யுத்தத்திற்கு தயாராக வேண்டும். அதே நேரம் ஒருவர் மாறுவேடத்தில் மதுரைக்கு சென்று சோழ மன்னரை மீட்டு வர வேண்டும். இதுதான் இவர்களின் திட்டம். சோழ மன்னரை மீட்க செல்ல நீ நான் என்று போட்டி போட இறுதியாக வேள் எறிந்து பார்த்து சுகுமாரனின் வேள் அதிக தூரம் செல்லவே தனது விதியை மாற்றப்போகும் அந்த பயணத்திற்கு மாறுவேடம் மணிந்து பயணிக்கிறாரு சுகுமாரன். மதுரையில் சிற்பக்கலையில் கைத்தேர்ந்த ஒரு சிற்பி இருக்கிறாரு. அவர் பேரு தேவேந்திர சிற்பி. இவர் சிற்பக்கலையில் இருந்த அதீத மோகத்தால் திருமணமே செய்து கொள்ளலை. அவருடைய கலை தான் அவருக்கு எல்லாமே. பாண்டிய மன்னரும் சரி, புவனமோகினியும் சரி, இந்த தேவேந்திர சிற்பி மேலே மிகுந்த அன்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. தேவேந்திர சிற்பியும் பாண்டியகுமாரியை தனது மகளாகவே நினைக்கிறாரு. ஒரு நாள் தேவேந்திர சிற்பியின் சிற்பக்கூடத்திற்கு மதிவாணன் என்ற ஒரு இளைஞன் வர்றாரு. அவர் தேவேந்திர சிற்பியிடம் தான் சோழ நாட்டை சேர்ந்தவன் என்றும் சிற்பக்கலையில் மிகுந்த ஈடுபாடுடையவன் என்றும் தற்போது சோழ நாட்டில் ஆலய திருப்பணி எதுவும் நடைபெறுவதில்லை என்றும் கூறி இங்கு வேலை செய்ய கேட்கிறார். முதல்ல தேவேந்திர சிற்பி சந்தேகப்பட்டாலும் அவனுடைய கலையான முகத்தை பார்த்ததும் உண்மைதான் என்று நம்பிடுறாரு. வேலையில் சேர்ந்த பிறகுதான் இவன் எனக்கே குருவாக இருக்க தகுதியுடையவன் என்று தேவேந்திர சிற்பி உணர்றாரு. திறமைசாலிகளின் புகழ் பரவுவதை தடுத்து நிறுத்தவா முடியும்? விரைவில் மதிவாணனுடைய சிற்பத்திறன் எல்லா இடங்களுக்கும் பரவியது. இந்த பக்கம் அரண்மனையில் சதா சோர்வாகவே இருக்கிறாங்க பாண்டியகுமாரி புவனமோகினி. சோழ மன்னருக்கு நேர்ந்த அவமானமும் தனது தந்தை சோழ இளவரசர்களை தேடி வீரர்களை அனுப்பியதையும் கேள்விப்பட்டு மிகுந்த மனவேதனையோடே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில்
தேவேந்திர சிற்பியின் சிற்ப கூடத்திற்கு ஒரு சோழ வாலிபன் வந்திருப்பதாகவும் சிற்பம் செதுக்குவதில் அவன் மிக திறமை வாய்ந்தவன் என்றும் தோழி ஒருத்தி வந்து சொல்றாங்க. அப்பொழுதுதான் தான் இன்னொரு தந்தை போன்று நினைக்கும் தேவேந்திர சிற்பியை நீண்ட நாட்களாக பார்க்க செல்லவில்லையே என்று புவனமோகினிக்கு ஞாபகம் வருகிறது. உடனே தேவேந்திர சிற்பிக்கு தான் அங்கு வருவதாக தகவல் அனுப்புகிறாங்க. சிற்பக்கூடத்திற்கு சென்ற புவனமோகினி தத்ரூபமாக மதிவாணன் செய்து வைத்திருந்த சிலைகளை கண்டு தேவேந்திர சிற்பியிடம் மதிவாணனை பற்றி கேட்குறாங்க. அவனை பார்க்கவும் ஆசைப்படுறாங்க. ஆனால் தேவேந்திர சிற்பி சொன்ன பதில்தான் மிகவும் விசித்திரமாக இருந்தது புவனமோகினிக்கு. அப்படி அவர் என்னதான் சொல்லியிருப்பாரு? வாங்க நாங்கள் கதையை தொடர்ந்து கேட்கலாம். பாண்டிய இளவரசி சிற்பக்கூடத்திற்கு வரப்போறாங்க என்ற செய்தி கேள்விப்பட்டதும் மதிவாணன் வேடத்தில் இருந்த சுகுமாரனுக்கு அவரை சந்திப்பதில் துள்ளி கூட இஷ்டம் இல்லை. எத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் எங்களின் திருமண பேச்சுவார்த்தை தானே, நான் எப்படி பாண்டியகுமரியை சந்திப்பது என்று நினைக்கிறாரு. எனவே தேவேந்திர சிற்பியிடம் போய் ஒரு பொய் சொல்றாரு. தான் தன்னுடைய குருவுக்கு வாக்கு கொடுத்திருப்பதாகவும் பெண்களுடைய முகத்தில் தான் முழிக்கவே மாட்டேன், அப்படி எந்த பெண்ணுடைய முகத்திலேயாவது நான் முழித்தேன்னு சொன்னால் என்னுடைய சிற்பக்கலை எனக்கு மறந்து போயிடும் என்றும் சொல்றாரு. தேவேந்திர சிற்பிக்கு இது சுத்த பைத்தியகாரத்தனம் என்று தோன்றினாலும் அவனுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கிறாரு. தேவேந்திர சிற்பியின் பதிலை புவனமோகினியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னது, பெண்களின் முகத்தில் முழித்தால் சிற்பக்கலை மறந்து விடுமா? அப்போ சோழ நாட்டில் பெண்களையே பார்க்காமலாயிருந்திருப்பாரு. தன்னை வேண்டுமென்றே மதிவாணன் புறக்கணிப்பதாக நினைக்கிறாங்க புவனமோகினி. அதனால் தினம் தினம் சிற்பக்கூடத்துக்கு வர்றாங்க. ஆனாலும் மதிவாணனை பார்க்கவே முடியலை. எது மறுக்கப்படுகிறதோ அதில் ஆர்வம் அதிகரிப்பது தானே மனித இயல்பு. ஒரு நாள் புவனமோகினி தேவேந்திர சிற்பியிடம் வர்றாங்க. பெண்களின் முகத்தில் தானே மதிவாணன் முழிக்க மாட்டார், அதனால் தான் ஆண்மையிடம் அணிந்து வருவதாகவும் உங்கள் தம்பி மகன் கோவிந்தன் என்று சொல்லுமாறும் கேட்கிறாங்க. தேவேந்திர சிற்பிக்கு மதிவாணனை ஏமாற்றுவதில் விருப்பமில்லைதான். இருந்தாலும் தனது மகள் போன்று நினைக்கும் புவனமோகினி கேட்டு இல்லை என்றா சொல்ல முடியும்? அதனால் தேவேந்திர சிற்பியும் அதற்கு சம்மதிக்கிறாரு. புவனமோகினி கோவிந்தனாக மதிவாணனை சந்தித்தாங்களா? அதனால் என்னென்ன விளைவுகளை எதிர்கொண்டாங்க? நாம் பகுதி மூன்றில் இதை தொடர்ந்து கேட்கலாம்.